நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, சகாய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை இந்த சகாய அன்னையினுடைய ஆலயத்தை தேடி பல்வேறு திசைகளிலிருந்து இதோ பயணித்து இந்த இடத்திற்கு வந்து சேருகிறீர்களே. அன்னைக்கென்று இப்படிப்பட்ட ஒரு விழாவை எடுக்க வேண்டும். இந்த இடைவிடா சகாய அன்னை எங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அன்னையின் நன்றியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வருகின்றோம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இத்தனை பேர் இந்த இடத்துல கூடியிருக்கிறீர்கள். எத்தனையோ இடங்களிலிருந்து இந்த தேதியை மனதில் வைத்து நான் வர வேண்டும், இந்த அன்னைக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று வந்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைகின்றார். நம் அனைவரையும் நிறைவாக தொடர்ந்து பரிந்து பேசி பண்ணிடுத்தி கொண்டே இருப்பார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை அதிசயங்களை அற்புதங்களை இன்றும் செய்யக்கூடிய ஒரு அன்னையாக இருந்து கொண்டே இருக்கின்றார். குருப்பட்டம் பெற்ற இரண்டாம் ஆண்டு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் விசநகரில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த இடத்தில் அன்னை எப்படியெல்லாம் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நிதம் நிதம் பார்த்து அதை கண்கூடாக கண்ட அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அன்னை இனம் மொழி பேதங்களை எல்லாம் கடந்து யாரெல்லாம் இந்த அன்னையை நாடி வருகிறார்களோ, அம்மா எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கண்ணீர் வடிக்கிறார்களோ, அவர்களுக்கு அத்தனை அதிசயங்களை இந்த தெய்வீக தாய் இன்றும் செய்து கொண்டு இருக்கின்றார். நடந்த ஒரு புதுமை, ஒரு அம்மா வராங்க, கண்ணீரோடு வருகிறார்கள், ஃபாதர் ஜெபிங்க, எங்க அப்பாவுக்கு கேன்சர் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இப்பொழுது அதற்கான அந்த பரிசோதனைக்காக சென்றிருக்கிறோம், அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, கேன்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கண்ணீரோடு அந்த இடத்துல வந்து அன்னையின் பாதத்தில் அழுது இருக்கிறார்கள். அம்மா எங்களுக்கு வேறு ஒரு கதி இல்லை, வழி இல்லை, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கண்ணீரோடு ஜெபித்து விட்டு அலுவலகத்தில் அமர்ந்திருந்த அங்கு என்னை சந்திப்பதற்காக வருகிறார். இந்த விஷயத்த சொல்றாங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம்மா, நீங்கள் மாதா கிட்ட ஒப்புக்கொள்ள ஜெபிச்சிருக்கிறீங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து விட்டு அனுப்புறோம். ரெண்டு வாரம் கழித்து இந்த அம்மா வராங்க, நான் மறந்துட்டேன் இந்த அம்மா யாருன்னு. இந்த அம்மா மீண்டும் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். கண்ணீரோடு பேச வார்த்தை இல்லாமல் வந்த அந்த அம்மா இப்போ மகிழ்ச்சியோடு வராங்க, ஃபாதர் எங்களை தெரியுதா, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம், எங்கள் அப்பாவுக்கு கேன்சரு அப்படின்னு சொல்லியிருந்தோம், அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வந்து மாதாவுடைய பாதத்தில் வைத்து அழுதோம், மீண்டும் ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, ரெண்டு வாரம் கழித்து மீண்டும் நாங்கள் சோதனை செய்கின்றோம், இப்பொழுது இந்த சோதனை வந்திருக்கிறது, கேன்சர் இல்லை என்று வந்திருக்கிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கண்கூடாக இந்த அற்புதத்தை கண்டவண்ணா கேன்சர் என்று அவர்கள் அந்த ரிப்போர்ட் வைத்திருக்கிறார்கள், இல்லை என்று அந்த சான்றிதழை வைத்திருக்கிறார்கள். மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்று அவர்கள் வந்து சாட்சி சொன்னார்கள். அன்னை வேளாங்கண்ணி என்ற அந்த பத்திரிகையில் அவருடைய சாட்சியமும் இடம்பெற்றிருக்கிறது. இது தெரிந்த ஒரு சாட்சி. இது போன்று எத்தனையோ விதமான அதிசயங்களை இந்த அன்பு தாய் செய்து கொண்டே இருக்கின்றார். எப்படி இந்த தாய் இந்த அன்பு அதிசயங்களை செய்கின்றார் என்று நாம் பார்க்கும்போது, முதல் நிலையில் இந்த தாய் யாரெல்லாம் அழைக்கிறார்களோ இந்த தாய் அவர்களை தேடி போகக்கூடிய தாயாக இருக்கின்றார். உதவி செய்வதற்காக தேடி போகக்கூடிய தாயாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் யோவானி தரிசியில் படித்தோமே, இதில் நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஒன்றாம் வசனம் மற்றும் இரண்டாம் வசனத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசுவும் அவருடைய சீடரும், அதுக்கு முன்பதாக இயேசுவின் தாய் அங்கிருந்தார், இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ யார்
அன்னையையும் இயேசுவையும் அழைக்கிறார்களோ அந்த இடத்தில் இயேசுவும் அன்னையும் வருகிறார்கள். அழைத்திருக்கிறார்கள், அந்த இடத்தில் இருந்தார்கள். முதல் நமக்கு கேள்வி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த அன்னையை அழைக்கின்றோமா? இந்த அன்னையை ஜெபத்தின் வழியாக, ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக இந்த அன்னையை அழைத்து அழைத்து இந்த அன்னையிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா? வீடுகளிலே இந்த அன்னையை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கம் குறைந்து வந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையில் அன்னையினுடைய அன்பையும் அதிசயத்தையும் அனுபவித்த உண்மையான பிள்ளைகள் நேரம் ஒதுக்கி ஜெபிப்பார்கள். இந்த அன்னை எங்களுக்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று குடும்பமாக இணைந்து ஜெபமாலை ஜெபித்து அந்த அன்னையை வீட்டில் தக்க வைத்துக் கொள்வார்கள். இது மிக மிக எளிது. இந்த அன்னையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அம்மா வாங்க என்று சொல்லி நாம் குடும்பமாக இணைந்து ஜெபமாலை ஜெபித்தால் போதும். இது முதல் நிலையில. ஆனால் இன்று நமக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லாத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வேலைகளை செய்கிறோம். காலையில் எழுந்திருந்து அந்த கண் விழித்ததிலிருந்து இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கு ஓடுறோம், என்ன செய்கிறோம் என்று பல நேரங்களிலே தெரியாத நிலையில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணத்தை தேடி தேடி ஓடுகின்ற மனிதன் ஒரு நிலையில தான் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் உடல்நலத்திற்காக செலவிடக்கூடிய ஒரு நிலையில் சிக்கிக்கொள்கிறான். கடவுளையும் தேடி அந்த கடவுளுடைய அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, முதல் காரியமாக மனதில் வைத்துக் கொள்வது ஜபத்தின் வழியாக இந்த அன்னையை நம்முடைய இல்லங்களில் தக்க வைத்துக் கொள்வது முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்த அன்னை நம்முடைய இல்லத்தில் இருந்தாலே போதும் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அன்னை பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இந்த அன்னையிடத்தில் எந்த உதவியும் கேட்கவில்லை. இந்த அன்னை அங்கு இருந்திருக்கிறார், அவ்வளவுதான். இந்த அன்னையை அடைத்திருக்கிறார்கள். இந்த அன்னை அங்கு இருக்கக்கூடிய அந்த குறையை கண்டுபிடித்து இந்த அன்னை பரிந்து பேசி இருக்கிறார், அவ்வளவுதான். நாம் யோசித்து பார்ப்போம், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், என்ன நடக்கும்? போகும்போதே பார்த்துருவோம், சாப்பாடு கீழேயா இல்லை மேலேயா. போகும்போது விசாரிச்சிருவோம், இன்றைக்கி சிக்கன் பிரியாணியா இல்லை மட்டன் பிரியாணியா பார்த்து வச்சுருவோம். அதுவும் இப்போல்லாம் வந்து ஒரு சில காலகட்டத்தில் வந்து கல்யாணத்துக்கு மூணு நாள் முன்னாடி, ரெண்டு நாள் முன்னாடி, ஒரு நாள் முன்னாடிலாம் போனோம். இப்போல்லாம் எப்படி போகிறோம்னா, கரெக்டாக அந்த கல்யாணத்துக்கு 12 மணி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு 12:30 போவோம். போகணுமா, பிரியாணியை போய் சாப்பிட்டோமா, மேலே போய் ஒரு கையில் மொய் கவரை கொடுத்தோமா, இல்லை ஒரு பரிசு கொடுத்தோமா, ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா, வந்தோமா. இதுதான் நம்முடைய இப்பொழுது நிலைமை. அந்த அளவுக்கு நம்ம வேகமாக மாறிவிட்டோம். அவ்வளோதான். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், போய் அந்த கல்யாணத்துலலாம் ஆசீர்வதித்து ஜெபித்து முடித்து அந்த சாப்பாட்டில் என்னை வந்து அங்கேயோடு இருந்ததுனால அவர் வழி இல்லாமல் உட்கார வச்சுட்டாங்க. கூட்டம் அலை மோதுகிறது, மட்டன் பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. போயிடலான்னு நினச்சேன். அந்த வெளியே வர நேரத்தில் அந்த வீட்டுக்காரங்க வந்து பிடிச்சிட்டாங்க. என்ன பாதர், வாங்க, நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாது. சரி, அவங்களுடைய அன்புக்கு இணங்கி போய் என்னை பிடிச்ச ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. ஒரு உட்கார்ந்துருந்த ஆளை எழுப்பி என்னை உட்கார வச்சிட்டாங்க. மட்டன் பிரியாணியை போட்டாச்சு. பார்த்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பின்னாடி ஒரு ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க எனக்கு பின்னாடி. இடம் புக்கிங். தோளில் கை வச்சு, ஃபாதர், குட் மார்னிங் ஃபாதர், நீங்கள் சாப்பிடுங்க ஃபாதர். என்ன அர்த்தம்? உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், மனசில் வச்சுட்டு சாப்பிடுங்க. இது 10வது ஒரு சோதனையாக என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டுக்காரங்க வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு ஒரு பீஸ் அவங்க அலந்து வைப்பாங்க பிளேட் எடுத்துகிட்டு வந்து. இவர் நான் ஃபாதர்ன்றது அங்கியில் இருந்த உடனே அங்கேருந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்து வந்து என்னை இலையில் போட்டேன். இதை சாப்பிட்றதா சாப்பி, இந்த பக்கம் பார்த்தா அவருக்கு பீஸ் இல்லை, இந்த பக்கம் பார்த்தாலும் அவருக்கு பீஸ் இல்லை. ஏன் இலையில 4 பீஸ் இருக்குது? அவர் என்ன பார்க்குறாரு? உத்து உத்து பார்க்குறாரு. என் இலையை பார்க்குறாரு, அந்த பீஸை பார்க்குறாரு. இப்போ எனக்கு தர்ம சங்கடம், இதை சாப்பிடுவதா சாப்பிடக்கூடாது? அவர் பக்கத்தில் நைஸாக கேட்டேன், ஐயா ஒரு பீஸ் எடுத்துங்கய்யா அப்படின்னாரு. அமைதியாக இருந்தார். ஒரு பீஸை வச்சேன், எடுத்துக்கிட்டார். இந்த பக்கம் பார்த்தேன், அவருக்கும் ஒரு பீஸ் கொடுத்தேன். அப்போ தான் நிம்மதியாச்சு. இல்லைன்னா சாமியார் எல்லாத்தையும் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது ஒரு பயத்தில் கொடுத்துட்டேன். இப்போ இதுதான் நம்முடைய நிலைமையாக இப்பொழுது இருக்கிறது. இந்த தாய் எனக்கு உணவு கிடைத்தால் போதும் என்று அந்த வீட்டில் நினைத்து பார்க்கவில்லை. இந்த வீட்டில் என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டறிந்து இருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிறவங்க போய் சொல்லவே இல்லை இந்த தாயிடத்தில், இது போல எங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது. இந்த தாய் கண்டறிந்து தன் மகனிடம் போய் பேசுகிறார். மகனே, ரசம் இல்லை, இதாவது செய்ப்பான். அதுவும் நான் சொல்கிறார், பாருங்க, நேரம் வரவில்லை என்று சொன்னால் இந்த தாய்க்கு தெரியும். 30 வருடங்கள் இந்த மகனோடு இருந்த அந்த தாய், 3 வருடங்கள் சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். நற்செய்தி நூலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்.
அதுதான் இன்று கிறிஸ்துவத்தினுடைய ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா 30 வருடங்கள் இந்த தாய் தன் மகனோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இயேசுவை பற்றி முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் தெரிந்த ஒரு நபர் யார் என்று சொன்னால் சீடர்களை விட அன்னை மரியாதைத்தான் இருக்க முடியும். இயேசு எப்படி சிரிப்பார், இயேசுடைய குணாதிசயம் என்ன, அவருக்கு எது பிடிக்கும், எப்படி அவர் நடப்பார் என்று எல்லா விதத்திலையும் இயேசுவை உணர்ந்த ஒரு நபர் யார் என்று சொன்னால் அன்னை மரியாள். ஆனால் தான் இந்த தாயினால் சொல்ல முடிந்தது, இயேசுவிடத்தில் போய் மறுபடியும் கேட்கவில்லை, இயேசுவிடத்தில் போய் மறுபடியும் தொந்தரவு செய்யவில்லை. தெரியும் என் மகன்கிட்ட சொன்னால் நடக்கும் தெரியும். அதனால தான் நேரம் எங்க போறாங்க பாருங்க, பணியாளத்துல போய் அவர் என்ன சொல்றாரோ செஞ்சிருங்கப்பா, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னைக்கு முன்பாகவே தெரிந்து விட்டது என் மகன் அற்புதத்தை செய்வார். இதுதான் அன்னைக்கும் அந்த மகனுக்கும் இருந்த உறவு. இது நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு அன்னை வேண்டாம், இயேசு போதும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்னையிடம் வாருங்கள், இயேசுவை புரிந்து கொள்ள முடியும். யார் ஒருவர் அன்னைக்கு நெருக்கமாக வருகிறார்கள், அன்னை தனியாக ஒரு வழியை வைத்துக் கொள்வதில்லை, இயேசுக்கு நெருக்கமாக நம்மை அழைத்துச் செல்ல, இதுதான் இயேசு, இயேசுக்கு இதுதான் பிடிக்கும், இதைதான் செய்ய வேண்டும் என்று இயேசுக்கு நெருக்கமாக எடுத்துச் செல்லக்கூடிய அன்னை. ஆனால் தான் பணியாளத்தில் போய் சொன்னார் என் மகன் செய்வார். சொன்னதுக்கு அப்புறமா வந்து செக் பண்ணாங்களா, என் மகன் செஞ்சிட்டாரா இல்லையா, பணியாளர் கூப்பிட்டேப்பா ஏதாவது என் மகன் ரசம் செஞ்சிட்டாரா, கேட்கல. அன்னைக்கு தெரியும் நடக்கும். இந்த மகனை புரிந்து வைத்திருக்கிற தாய், மகனுடைய வல்லமையை புரிந்திருக்கிற தாய், ஒரே ஒரு பரிந்துரை விஷயம், ஒரு ரசம் தீர்ந்து விட்டது அவ்வளவுதான். இதுதான் அன்னை. நம் குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நோய் வரலாம், விபத்து வரலாம், பல்வேறு விதமான பொறாமை கண்கள் நம்மை தாக்கலாம். இந்த அன்னை நம் இல்லத்தில் இருந்தால் இந்த அன்னை பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார், நம்மை தப்பு வைத்துக் கொண்டு நம்மை ஆசீர்வாதத்தின் வழி நடத்தி கொண்டே போவார். இதுதான் இந்த அன்னுடைய மகிமை. ஏன் உலக மக்கள் எல்லாம் இனம் மொழி வேதங்களை கடந்து இந்த அன்னையை தேடி ஓடுகிறார். இந்த அன்னையுடைய வல்லமையான பரிந்துரை அப்படிப்பட்ட பரிந்துரை, அதிசயங்களை கொடுக்கக்கூடிய பரிந்துரை இந்த அன்னையுடைய பரிந்துரை. இது இரண்டாவது நிலையில. மூன்றாம் நிலையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த அன்னை என்ன சொல்றாங்க பாருங்க, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். மரியே வாழ்க, நான் சொல்வதை அல்ல, என் மகன் என்ன சொல்லியிருக்கிறோம் அதை செய்யுங்க போதும். புது வழி அல்ல அன்னை கொடுப்பது, புதிய வழியில் அழைத்துச் செல்வதல்ல, இயேசுவின் வழியில் நம்மை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். என் மகன் என்ன சொன்னார் அதை செய்யுங்க போதும். யோவானின் எச்சரிக்கை 15 அதிகாரத்துக்கு வரும் பொழுது, என் கட்டளைகளை கடைபிடித்து அன்பில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறாரே, இந்த இயேசுடைய அன்பின் கட்டளை எது, கடவுளை அன்பு செய்யுங்கள், மனிதனை அன்பு செய்யுங்கள். எல்லாம் கடந்த கடவுளை அன்பு செய், எல்லாம் கடந்து மனிதனை அன்பு செய், பிறரை அன்பு செய், இதுதான் கட்டளை. ஒட்டுமொத்த விவிலியத்தையும் இரண்டே வரையில் சுருக்கி விட்டார்கள். இயேசு இரண்டு கட்டளையாக மாற்றி கொடுத்து விட்டார். இதுதான் இயேசுடைய வழி, இதை கடைபிடித்தால் போதும். இதை தான் அன்னையும் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறார், என் மகன் சொல்வதை செய்யுங்கள். அப்படின்னா நீங்க கடவுளை அன்பு செய்யுங்கள், எல்லா மனிதர்களையும் அன்பு செய்யுங்க. பேதம் பார்க்க, இதை செய்யும் பொழுது நாம் ஆசீர்வாதிப்பேன். அவர்கள் இயேசு சொன்னதை செய்தாக தண்ணீரை நிரப்பினார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு இதை செய்வதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில். எல்லாற்றையும் படிக்கிறோம், என்னென்ன பாடங்களும் படிக்கிறோம், ஆனால் இந்த விவிலியத்தில் படித்து இந்த இயேசு சொல்கிற இந்த கட்டளைகளை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முயற்சி எடுப்பதில்லை. இந்த காலையிலேருந்து பிள்ளைகளை கேட்டால் சொல்லுவாங்க நிறைய குடும்பங்களில், இன்றும் இயேசு சொல்றதெல்லாம் செய்யாமல் என்ன சொல்கிறோம்னா, அன்னை சொல்லிட்டாங்க இயேசு சொல்கிறத செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டாங்க, இன்று நாம் என்ன சொல்கிறோம்னா, அம்மா நீங்கள் இயேசு சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் எங்களுக்கும் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், ஒவ்வொரு நாளும் என்ன செய்வீங்க அதை தான் நம்ம சொல்கிறோம். நாங்கள் ஃபேஸ்புக் விளையாடுவோம், ஃபேஸ்புக் பார்ப்போம், வாட்ஸ்அப்பில் நேரம் செலவிடுவோம், எங்களுக்கு வந்து வீடியோ கேம் விளையாடணும் நேரம் வேணும், மினி மில்ட்ரி, ஃப்ரீ ஃபயர், சப்வே சர்ப்பு, டெம்பிள் ரன்னு இதெல்லாம் எங்களுக்கு நேரம் வேணும், நாங்கள் ஏசு சொல்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்து. இதைத்தான் நம்ம மறைமுகமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில என்ன சொல்கிறோம்மா, எங்களுக்கு வந்து இன்றைக்கி திருவிழா, அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து புது ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கிறோம், மேக்கப் போடணும், எல்லாம் செய்யணும், நிறைய பேர் வருவாங்க பார்க்கணும், நாங்கள் மக மகிழ்ச்சியோடு, நல்லது தான். இதெல்லாம் வெளிப்போ, இதையும் தாண்டி இயேசு சொன்னது எப்போது செய்ய போகிறோம், இன்னும் எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு இந்திரலேக்கா பார்க்க நேரம் இருக்கிறது, சந்திரலேக்கா பார்க்க நேரம் இருக்கிறது, நாயகி, கண்மணி, இப்படி எத்தனையோ விதமான நேரங்கள் இருக்கிறது, இதில் எப்படி நாங்கள் இயேசு சொல்வதை செய்வது என்று நாம் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே,
இன்றும் செய்யாத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மீண்டும் மீண்டும் நம்மை பார்த்து சொல்வதெல்லாம், என் மகன் சொல்வதை செய்யுங்கள். இப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல குறைவு நிறைவாக மாற்றப்படும். அதிசயிக்கத்தக்க விதத்துல எல்லாரும் இதோ வியந்து பார்க்கக்கூடிய விதத்துல அந்த குறை நிறைவாக நமக்கு மாற்றி கொடுக்கப்பட போகிறது. இதுதான் இந்த அன்னை நமக்கு செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்க வந்திருக்கிற அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இந்த அன்னையை நாங்கள் ஜெபமாலை ஜெபித்து எங்கள் இல்லத்தில் தக்க வைத்துக் கொள்வோம். இந்த அன்னையை அழைப்போம். இந்த அன்னை இடத்துல இந்த பரிந்துரையை நம்பி ஒப்பு கொடுப்போம். இந்த அன்னை சொன்ன இயேசுடைய அந்த வழியில் நாங்களும் நடப்போம். இது ஒரு உறுதிமொழி எடுப்போம். இந்த அன்னை ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு என்று ஒரு 15 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். மனிதன் கொடுத்த வாக்குறுதிகளை மாற்றி விடலாம். இன்று சொல்லிவிட்டு நாளை நான் சொல்லவே இல்லை என்று சொல்லலாம். எத்தனை பேர் வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள், அதெல்லாம் மறந்து காற்றோடு காற்றாய் போகக்கூடிய வாக்குறுதிகள் கொடுத்து. ஆனால் இந்த அன்னை ஒரு 15 வாக்குறுதிகளை யாரெல்லாம் தினமும் ஜெபமாலை ஜெபிக்கிறார்களோ அந்த அவர்களுக்கென்று விசேஷமான ஒரு 15 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் அந்த அன்னை. அதில் இந்த 11வது வாக்குறுதி என்ன சொல்லுதுன்னா, ஜெபமாலையின் வழியாக என்னிடம் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற கருத்துக்கள் நிறைவேற்றி தரப்படும். அன்னை கொடுத்த வாக்குறுதி. அன்புக்குரியவர்களே, இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வோம். அன்னையிடம் வருவோம். அன்னை வழியாக இயேசுக்கு நெருக்கமாக மாறுவோம். அன்பு கட்டளைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். உண்மையான இந்த அன்னையின் பிள்ளைகளாக இந்த பூமியில் வலம் வருவோம். தொடர்ந்து இந்த தாய் நமக்காகவும் இந்த ஊருக்காகவும் இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் பரிந்து பேசட்டும், நம்மை ஆசிர்வதிக்கட்டும், நம்மை வழிநடத்தட்டும். ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.